இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனுடைய வெற்றி அப்படிங்கிறது, பயான் பேசுறோம் வருஷ கணக்கில் பயான் பேசுறோம், இந்த பயானுடைய வெற்றி அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது கிடையாது. ஏற்றுக்கொண்டுட்டா இந்த அழைப்பாளர் வெற்றியாளருங்கிற அர்த்தம் இல்லை. அந்த அர்த்தம் பண்ணீங்கன்னு சொன்னா உலகத்துல வந்த பல நபிமார்கள் தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். நல்லா பாதுகாக்கணும். ஒரு அழைப்பாளனுடைய வெற்றி என்பது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுல கிடையாது. அவருடைய வேலை அழகா சொல்றதோட முடிஞ்சு போச்சு, சொல்றதோட முடிஞ்சிருச்சு. ஆனா ஏற்க வைப்பதும் அல்லது ஏற்க வைக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. எல்லா தூதர்களும் இதைத்தான் சொன்னாங்க, ஒமா அலைனா இல்லல் பலாஹுன்னு சொல்லி நாங்க தெளிவா சொல்லிட்டோம். எதுக்காக சொல்றோம்னா, சில பேர் நம்மளே நிராசை அடை வைக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. நீங்க என்ன பேசி பேசி என்னங்க ஆச்சு அது இருக்குமா? அசல ரொம்ப தவறான வார்த்தை. நபிமாரர்கள் சொல்லியே உலகம் கேட்காத போது ஒரு சராசரி ஒரு ஆலிம்சா சொல்லி மக்கள் கேட்க போறாங்க. அதுக்காக யாரும் சொல்லாம இருக்கவும் கூட, நீங்க சொல்லி கேட்டாங்களா தெரிஞ்சிட்டாங்களான்னு சிலர் பேசுவாங்க. நான் எப்பவும் சொல்வேன், இந்த வார்த்தை முதல்ல தவறு. நபிமார்களை பத்தி எல்லாம் போனாலும் மூணு பேர்த்தான் அனுப்புறான், ஒரு தூதர் அல்ல, மூணு நபிமார்கள் அனுப்புறான். மூணு பேர்களையும் பொய்யாக்குறாங்க. பொய்யாக்குறது மட்டும் இல்ல, அந்த தூதர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, உங்களை நாங்க சகுனமா நினைக்கிறோம், உங்களை பீடையா நினைக்கிறோம், உங்க நீங்க இருக்கிறதுனாலதான் பீடைன்னு சொன்னாங்க. உண்மை யார் சொன்னாலும் அவங்கள பீடைன்னு சொல்லுவாங்க. யார் உண்மை சொன்னாலும் அவங்கள பீடை, இந்த ஊருக்கே பீடைன்னு சொல்லி என்னை கூட எழுதி வச்சாங்க. நான் சொன்ன நபிமார்களே சொல்லி இருக்கும், நாம ஏமாத்துறோம். நபிமார்களை என்ன தப்பையர் நாபிக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னான், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டமும் உண்மை நாங்கள் பீடையாக நினைக்கிறோம், சகுனமாக நினைக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கினே, ஒரு அழைப்பாளன் ஒரு தாய் எப்ப தாயா ஆவான்னு சொன்னா, நபிமார்கள் மீது என்னென்ன அவப்பெயர்கள் பட்டங்கள் சூட்டப்பட்டதோ அதெல்லாம் அவன் மீது சூட்டப்படணும், அப்பதான் அவர் வேலை செய்யறாருன்னு அர்த்தம். எங்க உமர் ஃபாரூக் ஹஜ்ரத் யாராவது வந்து சொல்லுவாங்க, ஹஜ்ரத் எங்க இமாம் சாஹாபால பெரிய பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏதோ வேலை செய்யறாருன்னு அர்த்தம், உண்மையை சொன்னார்தான் ஏதாவது வரும். அமைதியா இருக்கிறான்னு என்ன அர்த்தம், மார்க்கத்தை சொல்லாம இருக்கிறான்னு அர்த்தம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இதல்ல ஒரு ஆலிமுடைய பணி. அதுக்கு அவர் 7 வருஷம் ஓதணுங்கிற தேவை கிடையாது. எதுக்கான 7 வருஷம் ஓதணும்? அப்போ உண்மையை சொல்ற எங்க ஹஜரத்தா தான் சொன்னாங்க, அப்போ உங்க ஹஜரத் ஏதோ வேலை செய்யறாரு. எங்க ஒரு பாரத்து நிறைய இந்த மாதிரி கிஸ்தாக்கெல்லாம் சொல்லுவாங்க, யாராவது ஹஜரத் எங்க இமாம் சாஹப் வஹாபியா இருக்கிறாரு சொல்லுவாங்க, அவர் கரெக்டான இமாம், ஆளை விட்டுறாதீங்க. வஹாபின்னு சொன்னா ஆளை விட்டுறாதீங்க, சரியான இமாம் சாஹப். ஏன்னா இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டோம்னு சொன்னா அவரை பெச திருப்புறதுக்கு அது இதுன்னு எதையாவது சொல்லுவாங்க. இந்த மூணு தூதர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, தப்பையர் நாபிக்கும், உங்களை சகுனமா நினைக்கிறோம், உங்களை பீடையா நினைக்கிறோம். அவங்க சொன்னாங்க, சகுனம் என்பதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய பாவத்துல இருக்குது, உங்களாலதான், நீங்க செய்யக்கூடிய தவறுல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மூணு பேரையும் அவங்க பொய்யாக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த நகரத்துல ஒரு மனிதர், அவர் பேர் தான் ஹபீபு நஜ்ஜா, ஒரு பொற்கொள்ள, அவர் பார்க்கிறாரு இந்த மூணு பேரும் என்ன சொல்றாங்க, வந்து கேட்கிறாரு, அவங்க சொல்றதை நம்புறாரு, அவங்க சொல்லக்கூடிய தொகையை ஏற்றுக்கொள்றாரு, சிலை வணக்கத்தை விடுறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த மக்கள்கிட்ட வந்து, எப்பா இந்த மூணு பேரும் என்ன சொல்றாங்க, நல்லதை சொல்றாங்க, நம்முடைய நன்மையை தானே சொல்றாங்க, ஏன்பா அவங்களை விரட்டுறீங்க? அல்ல அவங்க அந்த நபரை பத்தி தான் சொல்றான், வஜா மின் அஃசல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, அந்த ஊருடைய கடைக்கூடியிலிருந்து ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், மக்களே நீங்கள் இந்த தூதர்களை பின்பற்றுங்கள், இத்தபிஉ மல்லா யஸ்அலுகும் அஜ்ரன், உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்க மாட்டாங்களே அவங்களை பின்பற்றுங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய தாயானவர் மக்கள்கிட்ட கூலி எதிர்பார்க்க கூடாது, எந்த கூலி உங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது இல்ல, அவங்க நேர்வழி பெற்றவர்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார். உமாலி அலா அபுதுல்லதி ஃபத்தரனி, என்னை படைத்த இறைவனை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன நேர்ந்தது, வயதைக்கு துரிஜாவும், அவன் பக்கமே நீங்கள் மீளவிருக்கிறீர்கள், பல தெய்வங்களை பல கடவுள்களை நான் எப்படி ஏற்படுத்த முடியும், எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய நாடினால் இந்த தெய்வங்கள் இவனுடைய பரிந்துரைகள் ஒன்றும் பலனளிக்காது, இந்த தெய்வங்களால் என்னை காப்பாற்றவும் முடியாது, அல்லாவை விட்டு இந்த தெய்வங்களை நான் வணங்கினால் இன்னி இதன் லஃபி வலாலி முபீன், நான் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் என்ன பண்ணார்கள், அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள். அந்த ஹபீபு நஜ்ஜார அடித்து என்ன பண்ணாங்க, கொலை செய்து விட்டார்கள். அவர் கொலை செய்யற மரண தருவாயில ரூஹு பிரியற நேரத்துல மலக்குகள் அவருக்கு சுபசீதி சொல்றாங்க, கைலது ஹொலில் ஜன்னா,
செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு என்று அவருக்கு சுபச்செய்தி சொல்லப்படுது. யாருக்கு? அந்த ஹபீபுன் நஜ்ஜாருக்கு. அவர் சொன்னார், அந்த நேரத்தில் கூட தன்னை கொலை செய்த மக்களை வெறுக்கல. என்ன சொன்னார் தெரியுமா? யாலைத கௌமி யாதமும், என்னுடைய கூட்டத்தினர் விளங்க வேண்டுமே, அறிய வேண்டுமே. விமா ஹஃபர் அலி ரப்பி, அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை சங்கையான கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்து விட்டான், இதை விளங்க வேண்டுமே என் கூட்டம் சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, மிகச்சிறந்த மனிதர் ஹபீபுன் நஜ்ஜார் வாழும் காலத்திலையும் தன் கூட்டத்திற்கு நன்மை தான் ஆடினார். மௌத்தான பிறகும் கூட அல்லாஹ்ட்ட இந்த சண்டாளர்கள் என்ன கொலை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லல, என் கூட்டம் அறிந்திருக்க வேண்டுமே, அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான், என்ன சங்கியானவர்களோடு சேர்த்துட்டான், இறந்த பிறகும் அந்த மக்களுக்கு நன்மையை தான் ஆடினார், அவரை கொலை செஞ்சுட்டான். ஆக மூன்று இறை தூதர்களையும் மறுத்தார்கள். ஒரு நன்மையை சொன்ன மனிதனையும் கொலை